அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. திமுகவோடு கைகோர்த்துதான் சசிகலா இந்த வேலையெல்லாம் செய்கிறார் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு. அந்த சசிகலா வந்து அதிமுகவை பிளவுபடுத்துறாங்க, பிரிக்கிறாங்க, அதுல பல பிரச்சனைகளை குழப்பங்களை கொண்டு வர்றாங்க. அதை திமுக ஆதரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த சூரியனை பார்த்து அப்படின்ற ஒரு வார்த்தையும் அதனுடைய தொடர்ச்சியும் அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? பட் எதுவா இருந்தாலும் ஒரு பெண்மணியை பார்த்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்வது என்பது மிக மிக அதை நான் கண்டிக்கிறேன். நீங்க ஆரம்பிச்சீங்க பழமொழியை, பாதி சொல்லிட்டா பாதி நிறுத்தினா கூட அது பின்பாதி என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? அது நீங்க அது தவறு தானே. ஒரு முன்னாள் முதலமைச்சர் இவ்வளவுத்துக்கு காட்டமா பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஒரு நினைவகத்துல அந்த செதுக்கப்பட்ட கல்வெட்டுல பொதுச் செயலாளர் சசிகலான்னு எழுதுறது ரொம்ப அராஜகம், தவறு. அது சட்டத்துக்கு உட்பட்டது அல்ல. அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும். அதிமுக வலிமையா இருக்குன்னு அமமுக ஏன் உருவாக்குனாங்க? அமமுக போன எலெக்ஷன்ல ஏன் கண்டெஸ்ட் பண்ண? சசிகலாவுக்கும் அமமுகவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஏங்க, தினகரன் வந்து சசிகலா சொல்றத கேட்காம வேற யாரும் சொன்னதை கேட்க போறாரா? இன்னைக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அதிமுகவுக்கு சம்பந்தமே இல்ல, அவங்க அதிமுகவுல சேர்க்க முடியாதுன்னு ஓபிஎஸ் எந்த இடத்துலயாவது சொல்லியிருக்காரா? அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இந்த மாதிரி தனித்தனியா பேட்டி கொடுக்க முடியுமா? தனித்தனியா அறிக்கை கொடுக்க? ஜெயலலிதா ஆட்சிங்கிற சர்வாதிகார ஆட்சிங்க இல்ல சார். ஜெயலலிதா ஆட்சிங்கிற சர்வாதிகார ஆட்சி, அது வந்து ஒரு நபர் சர்வாதிகாரம், ஒற்றை ஆட்சி, அதுல யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான காதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேரலை கொடிபறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் கலை நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு கலை சார். வணக்கம் மாதேஷ். அதிமுகவிற்குள் சசிகலா உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார், அது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறது. சமீபத்துல அம்மையார் ஜெயலலிதா நினைவிடத்துக்கெல்லாம் போனாங்க, அதே போல வி கே சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளர்னு கல்வெட்டெல்லாம் எம்ஜிஆருடைய நினைவு இல்லத்துல வந்து திறந்து வைத்தார்கள். அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது, அவங்க அதிமுகவே இல்லைன்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து வெஸ்ட் மாம்பலம் காவல் நிலையத்துல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கறாரு. திமுக தான் சசிகலாவை இயக்குது, திமுகவோடு கைகோர்த்து தான் சசிகலா இந்த வேலையெல்லாம் செய்கிறார் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு. உண்மையிலேயே உங்க பார்வையில சசிகலாவை இயக்குவது திமுக அப்படின்னு தெரியுதா என்ன? திமுகவுக்கு எதிராக ரெண்டு பேருமே இருக்கிறாங்க, சசிகலாவும் இருக்கிறாங்க. சசிகலா பலமுறை என்ன சொல்றாங்க, பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நாம் ஒன்றிணைய வேண்டும் சொல்றாங்க. அந்த பொது எதிரி என்பது அவங்க தீய சக்தினோட சொல்றாங்க, அது திமுக தான். அந்த திமுக எதிர்க்கிறதுல அவங்களும் இருக்கிறாங்க, இவங்களும் இருக்கிறாங்க. ஆனா திமுக எப்படி பார்க்கும்னா, ரெண்டு பேர்ல யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, யாரு வீக்கா இருக்கு? வீக்கா இருக்கிறவங்களை வச்சு ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களை அடிக்கணும் தான் நினைக்கிறேன் இயற்கை. ஆக்சுவலா திமுக வந்து இதுலெல்லாம் தலையிடுதான்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரியான எந்த ஆதாரமும் நம்மகிட்ட கையில் இல்லை. பட் ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு எப்படி ஒரு மனப்பான்மை வரும், இந்த மாதிரி ஒரு ரெண்டு எதிரி பிரிஞ்சா அது நல்லதுன்னு நினைப்பாங்க. அப்படி வரும்போது அந்த வீக் எதிரிய மெயின் எதிரி தான் அவங்களுக்கு எதிரி, அதிமுக தான் எதிரி, அதிமுகவுக்கு தான் அவங்க எதிராக நிற்கிறாங்க. அந்த சசிகலா வந்து அதிமுகவை பிளவுபடுத்துகிறாங்க, பிரிக்கிறாங்க, அதில் பல பிரச்சனைகளை குழப்பங்களை கொண்டு வர்றாங்க. அதை திமுக ஆதரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா திமுக ஆதரிக்குதான்னு கேட்டீங்கன்னா என்னால சொல்ல முடியாது, ஆதாரம் கிடையாது. ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்றேன், அப்படி அப்படி ஆதரிப்பதற்கான வாய்ப்பு. உதாரணமா இந்த வெஸ்ட் மாம்பலம் போலீஸ் காவல் நிலையத்துல போய் ஜெயக்குமார் அவர்கள் சசிகலா அம்மையார் மீது ஒரு புகார் கொடுத்த போது அவங்க சிஎஸ்ஆரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சிஎஸ்ஆர் கொடுக்கணும் இல்லையா? சிஎஸ்ஆரே கொடுக்க மாட்டேன். நார்மலா எந்த வழக்கு எந்த ஒரு புகார் பதிவு பண்ணாலும் காவல் நிலையத்தில் உடனடியாக சிஎஸ்ஆர் கொடுக்கணும், அவங்க சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு, அந்த சிஎஸ்ஆர் அந்த காவல் நிலையத்தில் தராமல் இருந்ததுக்கு சட்டத்துக்கு எதிரானது. அதை ஏன் அவங்க துணிஞ்சு செய்கிறாங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய கைட்லைன்ஸ் அவங்களுக்கு இருக்கலாம்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவங்க ஆளுங்கட்சியை கேட்டிருப்பாங்க, ஏன்னா சசிகலாங்கிறவங்களும் ஒரு பெரிய புள்ளி, அவங்க மேல ஒரு புகார் கொடுக்கும்போது அதை பதிவு பண்ணணுமா இல்லையான்னு சொல்லி அவங்க நேச்சுரலி கேட்பாங்க இல்லையா? சிஎஸ்ஆர் கொடுத்தாச்சுன்னா எஃப்ஐஆர் போடணும், எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா விசாரிக்கணும்,
முன்னாடி ஆட்சியில இருந்த ஒரு கட்சி இவங்க, அது தொடர்ந்து 10 வருஷமா ஆட்சியில இருந்தவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் தெரியும், திரு இபிஎஸ் அவர்களுக்கும் தெரியும். கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க நேரடியா டிஜிபி ஆபீஸ்க்கோ சென்னை கமிஷனர் ஆபீஸ்க்கோ போயிருக்கலாம்ல, அது என்ன வெஸ்ட் மாம்பலத்துல இங்க இருக்கிற காவல் நிலையத்துல கொடுக்கறாங்க. கம்ப்ளைண்ட் எங்கனாலையும் கொடுக்கலாம் அது சரி, ஆனால் வந்து இங்க கொடுக்க வேண்டிய தேவை ஒரு சம்பிரதாயமா அப்படின்னு கூட ஒரு பார்வை. இது வந்து சசிகலா மேல நீங்க ஆக்ஷன் எடுங்க அப்படின்றவங்க நேரடியா டிஜிபி ஆபீஸ் கமிஷனர் ஆபீஸ் போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல. அது கரெக்ட். ஏன்னா நிச்சயமா அவங்கள அவங்க லெவல்ல வந்து அவங்க கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்துருக்கலாம், ஆனா ஏன் கொடுக்கலங்கிறது எனக்கு புரியல. அவன் டிஜிபி ஆபீஸ்ல கொடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு கமிஷனர்ட்டே போய் கொடுத்துருக்கலாம். சென்னை வளாகத்துல வர்றதுனால கமிஷனர்ட்ட கொடுத்துருக்கலாம். அவங்க ஏன் வெஸ்ட் மாம்பலம் சூஸ் பண்ணாங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்க சான்ஸ் இருக்கு. என்னன்னா அந்த ராமாவரம் தோட்டம் வெஸ்ட் மாம்பலம் அந்த காவல்துறை சரகத்துக்குள்ள வருது, வித்இன் தி லிமிட் ஆஃப் தி வெஸ்ட் மாம்பலம். அதனால ஒரு வேலை கொடுத்துருப்பாங்களோ அங்கே போய், ஜூரிஸ்டிக்ஷனல் கொஸ்டின் வரக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்துருக்கலாம். மேற்கொண்டு இது ரொம்ப பெரிய விஷயமா ஆக்க வேணாம், டிஜிபிட்டெல்லாம் கொடுத்துட்டு போய் பெரிய விஷயமா ஆக்க வேணாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். சசிகலா விஷயத்துல எதிர்ப்பதற்கு அவங்க வந்து அவங்க உரிமை கொண்டாடுறாங்க, குழப்பத்தை ஏற்படுத்துறாங்கன்னு அதிமுக சொல்றாங்க. கடந்த கால சசிகலா வரலாற்றையும் அவங்க ஆட்சியில அவங்க சிறைக்கு செல்வதற்கு முன்பு யார் ஆட்சியில அமர வச்சாங்க அப்படின்ற வரலாறும் திரும்பி பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே அது மட்டும் இல்லாம சசிகலா அவர்களை பேசும்போது அவங்களுக்கும் எங்க கட்சிக்கும் சம்பந்தம் இல்ல, அவர்களை பற்றி கேள்வியை கேட்காதீங்க, அவங்க எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்ற மாதிரி கூட கடந்துட்டு போயிருக்கலாம். ஆனா அந்த சூரியனை பார்த்து அப்படின்ற ஒரு வார்த்தையும் அதனுடைய தொடர்ச்சியும் அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க, அது சரின்னு நினைக்கிறீங்க? இல்ல, அந்த வார்த்தையை எடப்பாடி அவர்கள் பயன்படுத்தியது ரொம்ப தவறு. அது ஸ்லிப் ஆஃப் தி டங்குன்னு அவர் சொல்லிக்கலாம், பட் எதுவா இருந்தாலும் ஒரு பெண்மணியை பார்த்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்வது என்பது மிக மிக தவறு, அதை நான் கண்டிக்கிறேன். நீங்க ஆரம்பிச்சீங்க பழமொழியை, பாதி சொல்லிட்டா பாதி நிறுத்தினா கூட அது பின்பாதி என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? அது நீங்க அது தவறு தானே. ஒரு முன்னாள் முதலமைச்சர் இவ்வளவுக்கு காட்டமா பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஒரு பெண்மதியை வந்து அந்த அளவுக்கு அவமானப்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது? அது நான் ஆதரிக்கல, அது மிகப்பெரிய தவறு. எடப்பாடி அவர்கள் அவ்வாறு பேசியது மிகப்பெரிய தவறு. அதே சமயத்துல சசிகலா அவர்களுக்கு அதிமுகல எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்றது கரெக்ட். ஏன்னா சசிகலா வந்து அதிமுகல உறுப்பினரே இல்லை. அவங்க வந்து 2006 பொதுக்குழு கூட்டத்துல அவங்கள வந்து தற்காலிக பொதுச்செயலாளர் நியமனம் தான் செஞ்சாங்க, தேர்வு செய்யப்படலை அவங்க. அதிமுக பொதுச்செயலாளர் தேர்வு என்பது ஒரு எலெக்ஷன் மூலமா தான் நடத்தணும். அதுதான் பொதுவாக தற்காலிக பொதுச்செயலாளர் சார், பொதுச்செயலாளராக தான் தேர்ந்தெடுத்தாங்க. தற்காலிக பொதுச்செயலாளர் தான் தேர்வு செஞ்சு நியமனம் பண்ணாங்க. ஏன்னா பொதுச்செயலாளரை நியமனம் பண்ணணும்னா அதுக்கு வந்து அதிமுக அமைப்பு சட்டத்தின்படி தொண்டர்கள் அனைவருமே எல்லா உறுப்பினர்கள் கட்சி உறுப்பினர்களும் வாக்களித்து பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கணும். பொதுச்செயலாளர் ஒருத்தர் நிற்பாங்க, அவங்களுக்கு எதிராக யாராக நின்னாங்கன்னா பெரும்பாலும் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் அவங்க யாரும் எதிராக நிற்காதனால அவங்களே அன்ன போஸ்ட்டாக வந்துட்டாங்க. அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் உங்கள் உறுப்பினர் பதவியை புதுப்பிக்கணும், அது புதுப்பிக்கலை, சசிகலா அம்மையார் புதுப்பிக்கலை. அதனால் அவங்கள வந்து ஆர்டினரி மெம்பர் கூட இல்லைன்னு முடிவெடுத்தாச்சு. அப்படி இருக்கும்போது இன்னும் கூட அவங்க புதுப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷனை கொடுக்கல. அந்த அதனால அவங்க என்ன நினைக்கிற அதை வந்து முடிஞ்சு போச்சுக்காங்க. அவங்க வந்து கட்சி கொடியையும் ஒரு நினைவகத்துல அந்த செதுக்கப்பட்ட கல்வெட்டுல பொதுச்செயலாளர் சசிகலான்னு எழுதுறது ரொம்ப அராஜகம், தவறு. அது சட்டத்துக்கு உட்பட்டது அல்ல. அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும். அவங்க வந்து அதை ரெண்டையுமே செய்யக்கூடாது. அவங்க என்ன செய்யணும்னா, நான் சொல்வேன் அவங்கள, நீங்க திரும்ப திரும்ப ஏன் அண்ணாதிமுகக்குள்ளேயே வரணும்னு பாக்குறீங்க? அதற்கான வாய்ப்புகள் கதவுகள் அடைக்கப்பட்ட பிறகு ரெண்டு வகையில இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தானே சார் நிறைய பேரு? அது வேற விஷயம். சசிகலாவை அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டே போலாம், அதெல்லாம் வந்து வேற விஷயம். அது வந்து எடப்பாடி அவர்களே முதல்வர் ஆனதே சசிகலா தான் ப்ரொப்போஸ் பண்ணாங்க, முதல்வர் ஆனார், அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த அளவுக்கு கட்சியில ஒரு மேல்மட்டத்தில் பெரிய அளவுக்கு ஆதரவு இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா, இந்த தற்காலிக பொதுச்செயலாளராக இருந்தவங்க அப்படியே சிறைக்கு சென்றிருக்கலாம், சென்றிருந்தா இன்னைக்கு திரும்ப வந்து தற்காலிக பொதுச்செயலாளராகவே அவங்க பதவியில் இருப்பாங்க. அது நிரந்தர பொதுச்செயலாளர் ஆக்குறதுக்கான தேர்தலை வந்து டெக்ளேர் பண்ணி யாரையும் எதிர்த்து போட்டி போட மாட்டாங்க அந்த அம்மாவுக்கு எதிராக. அதனால இல்ல, அவங்க அவங்க சிறை செல்லும் போது பொதுச்செயலாளராக தான் அவங்க சிறைக்கு போனாங்க. இல்லை,
அவங்க சிறைக்கு செல்லும் போது தற்காலிக பொதுச் செயலாளராக போனாங்க. அதான் நான் சார் திரும்பி திரும்பி சொல்றேன், நீங்க அதை நீங்க புரிஞ்சுக்கல. இல்ல இல்ல, நீங்க 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 வார்த்தை விளையாட்டு பொதுச் செயலாளரா, பொதுச் செயலாளர் என்பவர் தேர்வு செய்யப்படுவனுங்க அதிமுக. சரி சார், எலெக்ஷன் கண்டி இல்ல, சசிகலா வெளியே வந்த பிறகு சசிகலா சிறையில இருந்து வெளியே வந்த பிறகு அவங்க தற்காலிக பொதுச் செயலாளர் கூட கிடையாது, அவங்களை நீக்கிட்டாங்க, அந்த பைலா மாறிடுச்சு. அது வேற, அதாவது அது 2017 ஜிபில நடந்து போச்சு. சிறைக்கு போவதற்கு முன்பு நான் வந்து பொதுச் செயலாளரா இருந்தேன், நீங்க சொல்ற வார்த்தைப்படி தற்காலிக பொதுச் செயலாளரா இருந்தேன், எனக்கு உரிமை இருக்குன்னு அவங்க இப்ப போராடுறாங்க. உரிமை இருக்குன்னா அடுத்த ஜிபில அவங்களை நீக்கிட்டாங்கடா, 2017 ஜிபில நீக்கிட்டாங்க. அதை வந்து தேர்தல் ஆணையம் ஏத்துக்கிருச்சு. இன்னைக்கு சிட்டி சிவில் கோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்னு பெண்டிங்ல இருக்கு, சசிகலாவுடைய கேஸ். அது வந்து சிவில் கேஸ், அதாவது வந்து எப்படின்னா இந்த ஹைகோர்ட் சொல்லிச்சு, ஹைகோர்ட் திரும்ப ஹைகோர்ட்டுக்கு ஒருத்தர் போனாங்க அனுப்பிச்சாங்க. அவர் என்ன சொல்ல, ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு, சசிகலா அவர்களுக்கு லீகலா டெனபிள் கேஸ் கிடையாது, சட்டப்படியா அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி அதிமுகக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்க வேணா அவங்க இந்த நிர்வாக ரீதியான விஷயங்களுக்கு, அது ஏதாவது சொத்து அப்படி வர்ற விஷயங்களுக்கு வேணா வந்து அவங்க சிட்டி சிவில் கோர்ட்டை அணுகலாம் சொன்னாங்க. சிட்டி சிவில் கோர்ட்ல வந்து சிவில் கேஸ் அது, அரசியல் ரீதியாக தீர்மானம் எடுக்க முடியாது. அதில் என்ன சொல்லலாம், இந்த ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு சொந்தம் அவங்களுக்கு சொந்தம் சொல்லலாம், வேற ஒன்றும் அவங்க செய்ய முடியாது. இந்த சசிகலா வந்து பொதுச் செயலாளர்னு அவங்க சொல்லவே முடியாது, அந்த மாதிரி கேஸே இல்லை. அங்க நிர்வாக ரீதியான விஷயங்களுக்கான வழக்கு தான். சசிகலா அதிமுகவுக்கு சம்பந்தமே இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நீதிமன்றம் சொல்லிருச்சு, தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு, நீங்களும் சொல்றீங்க. ஆனா சசிகலா வந்து அதிமுகவிற்குள் நான் எனக்கு சம்பந்தம் இருக்கு, உரிமை கொண்டாடுறாங்க, எல்லாரும் ஒன்றிணைணும்னு பேசுறாங்க. ஏன்னா எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா, எதுக்கு கொண்டாடுறாங்க, எதுக்கு எல்லாரும் ஒருங்கிணைவோம் சொல்றாங்க, அதிமுக வலிமையா இருக்கணும்ன்றாங்க. அதிமுக வலிமையா, அதிமுக வலிமையா இருக்கணும்னு அமமுக ஏன் உருவாக்குனாங்க? அமமுக போன எலெக்ஷன்ல ஏன் கண்டெஸ்ட் பண்ண வச்சாங்க? சசிகலாவுக்கும் அமமுகவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஏங்க, தினகரன் வந்து சசிகலா சொல்றதை கேட்காம வேற யாரும் சொன்னதை கேட்க போறாரா? அக்கா மகந்தன், அவர் மருமகந்தன் இல்ல சார், அவர் வந்து சசிகலாவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. சசிகலாவுக்கு, சசிகலாவுக்கு என்ன பதவி அமமுகவுல இருந்தது, இல்ல என்ன பதவியில அவங்க பதவி ஏற்க முடியாது? அமமுக ஆரம்பிச்சதுக்கு இல்ல, அமமுக ஆரம்பிக்கும் போது சசிகலா கையெழுத்து போட்டாங்களா இல்ல உடன் இருந்தாங்களா? அமமுகவுக்கு சசிகலாவுக்கு என்ன, அமமுகவோடு அவங்க எந்த தொடர்பையும் ஏற்படுத்த முடியாது. அங்க தலைவர் பதவி காலியா வச்சிருக்காங்க சசிகலாக்காக, தினகரன் அவர் பொதுச் செயலாளர் இருக்காரு, சசிகலா அம்மாவுக்காக தலைவர் பதவி காலியா வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார். அவங்க எப்படியாவது எந்த வகையிலையாவது அமமுகவோட தொடர்புள்ளவர் என்று காட்டிவிட்டால் அவங்க கேஸ் எதுவுமே ஃபைல் பண்ண முடியாது. அமமுக பொதுச் செயலாளர் ஆன உடனே இல்ல சார், அமமுகவை பற்றி எந்த இடத்துல சசிகலா பேசினாங்க? இந்த 2021 தேர்தலையோ இல்ல நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலையோ அமமுகவுக்கு வாக்கு செலுத்துங்க, தினகரனுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு எந்த இடத்துலயாவது யாரையாவது வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்களா சசிகலா சொல்லுங்க? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அப்படி சொன்னாங்கன்னா சிட்டி சிவில் கோர்ட்ல இருக்க கேஸ் கூட வாபஸ் ஆயிடும், டிராப் ஆயிடும். ஏன்னா பொதுச் செயலாளர் ஆன உடனே அவர்களுக்கும் அவர்களுக்கும் அமமுகவுக்கும் உரிமை இல்லைன்னு அவங்க விலகி இருக்காங்க. இந்த விலகி இருக்கிறாங்க, அவங்க உரிமை கொண்டாடுறது அதிமுகவுக்கு, உரிமை கொண்டாடுறது அதிமுகவுக்கு தான். இல்ல இல்லங்க, அவங்க விலகிதாங்க இருக்கணும். அவங்க அதிமுகவுல உரிமை கொண்டாடுற வரைக்கும் அவங்க அமமுகவோட எந்த தொடர்பும் வச்சு வைத்துக் கொள்ள முடியாது. வைத்து கொண்டா சிட்டி சிவில் கோர்ட்ல இருக்க கேஸே ரத்தாயிடும். சசிகலா அவர்கள் அவங்க செஞ்ச தவறு என்னன்னா, முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டது, முதலமைச்சர் பதவியிலிருந்து வலுக்கட்டாயமாக ஓபிஎஸ் தூக்கி எறிஞ்சது. அதனுடைய விளைவாக ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தம் நடத்தினார். தர்ம யுத்தம் நடத்தும் போது கட்சி பெரிய அளவு கட்சி தொண்டர்கள் அவர் பின்னாடி போனாங்க. அது மட்டும் இல்ல, பெரிய பெரிய அறிவாளிகள், திரைப்பட கலைஞர்கள், பெரிய பெரிய இப்போ எழுத்தாளர்கள் எல்லாருமே அவரோட போனாங்க ஓபிஎஸ். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சசிகலா எதிர்ப்புணர்வு இருந்ததுனால பெண்கள் பெரும்பாலும் போனாங்க. ஏன்னா சசிகலா வந்து ஜெயலலிதா அம்மாவை சரியாக ட்ரீட் பண்ணலை, அவங்க கொலைக்கு இவங்க காரணமாக இருக்கலாங்கிற அந்த சந்தேகம் இருந்ததுனால பெண்கள் வந்து ஓபிஎஸ் போனாங்க. இன்னைக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அதிமுகவுக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க அதிமுகவில் சேர்க்க முடியாதுன்னு ஓபிஎஸ் எந்த இடத்துலயாவது சொல்லியிருக்காரா சொல்லுங்க? சொல்லியிருக்காரு, சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் அதுக்கு மேலே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தனிநபருக்கும் என்ன குடும்ப ஆட்சிக்கும் இங்கே அதிமுக என்னைக்குமே இடம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சசிகலா பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, பதில் என்ன சொல்லியிருக்காரு, தனிநபர் சர்வாதிகாரத்துக்கும் அந்த குடும்பத்தினுடைய ஆட்சிக்கும்
அதிமுக என்றைக்குமே இடம் இல்லைன்னு சொல்லி சார், சசிகலாவுக்கு அதிமுகவில் இடம் இல்லை. இபிஎஸ் சொன்ன மாதிரி, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்ற மாதிரி, திரு சி வி சண்முகம் சொல்ற மாதிரி, எந்த இடத்துல ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு இப்ப சொல்லுங்க சார். ஓபிஎஸ் இன்னும் பலமா சொல்லியிருக்காரு, சசிகலா இடம் இல்லைன்னு சொல்லுவேன். தனிநபர் சர்வாதிகாரத்துக்கும் குடும்ப, அதான் இவங்களா தனிநபரை பத்தி தான் பேசுறாங்க. சசிகலா மட்டும் தான் பேச, அவர் என்ன சொன்னாரு, சமீபத்துல குடும்ப ஆட்சிக்கும், குடும்ப ஆட்சிக்கும் அதிமுக என்றைக்கு இடம் இல்லைங்க. உறுதியா இருந்தாரு. இல்ல சார், சமீபத்துல உள்ளாட்சி தேர்தல் முடிந்தது, பிரச்சார கூட்டத்துல எல்லாம் பேசினார் பாத்தீங்களா. சட்டமன்ற தேர்தல்ல நம்ம ஏன் தோத்தோம்னா, சில கூட்டணி முடிவுகள், அதே போல அதிமுகவுல இருக்கிற சில சிக்கல்கள், இதெல்லாம் களையெடுக்கப்பட்டிருந்தா நம்ம வெற்றி பெற்றிருக்க முடியும் அப்படின்னு பேசினாரு. என்ன சிக்கல்? ஓபிஎஸ் சொன்ன கரெக்டான வார்த்தை என்னன்னா, வியூகத்தை வகுப்பதில் நாம் தவறு செய்து விட்டோம் சொன்னேன். சரி, அது எதுக்கு? வியூகம் வகுக்கிறத தவறு செஞ்சுட்டு அதனாலதான் நம்ம தோற்றோம்னாரு. வியூகம் வகுக்கிறது நம்ம சொன்னாரு, அவரும் சேர்ந்துதான் அந்த வியூகத்தை வகுத்தாங்க. அதுல தவறாய் போச்சுன்னு சொல்லி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதாவது உதாரணமா பாமகவோட சேர்ந்தாங்க அவங்க, லாபம் கிடைக்கக்கூடிய இறங்க நேரத்துல எல்லாம் அவங்க அதிமுக இருந்தாங்க. இப்ப அவங்களால அதிமுக ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நேரத்துல, வன்னியர் பெல்ட்ல பெரும்பாலான எலெக்ஷன் நடக்கிற நேரத்துல அவங்க திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவங்களை கால வாரி விட்டாங்க. அந்த நேரத்துலதான் அவர் அதை சொல்றாரு, நாம் வியூகத்தை சரியாக அமைக்கவில்லை. இல்ல இல்ல, அவர் வியூகன்னு சொன்னது நீங்க பாமக கூட்டணி பத்தி எல்லாம் சொன்னதா சொல்றீங்க. சரி பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். நான் அடுத்து என்ன சொன்ன நேரம் அப்படி சொல்றேன், ஆளுநர் ஆளுநர் மாளிகைக்கு போனாங்கல்ல சார், இப்போ ஊரக உள்ளாட்சி தேர்தல் சரியா நடக்கல, முறைகேடு நடந்துருச்சுன்னு, அதுலயே சார் திரு ஓபிஎஸ் அவர்கள் போல. ஆமா, ஏன் போல? ஆளுநரிடம் போனது தவறுங்கிறேன் நான். ஆளுநர் வந்து ஒரு ஃபிகர் ஹெட் தான், அவருக்கு எந்த அதிகாரமும் அரசியல் சட்டத்துல தரப்படலை. மாநில அமைச்சரவை எடுக்கும் முடிவுகளை படி அமல்படுத்துவது அவருடைய, அதுபடி நடந்துக்கிறது தான் அவருடைய ஒரே உரிமை. அவருக்கு எந்த தனிப்பட்ட உரிமையும் கிடையாது. ஆனா ஆளுநரே கூடாதுன்னு சொன்னாங்க திமுகல, அண்ணா காலத்திலிருந்து. அப்ப வந்து ஒரு கமிஷன் அமைச்சாங்க, ராஜமன்னார் கமிஷன், அது கருணாநிதி அமைச்சர். அந்த கமிஷன் என்ன சொல்லிச்சு, ஆளுநருக்கு பவர்ஸே இருக்க கூடாதுன்னு சொல்லிச்சு. இல்ல சார், நான் கேட்ட கேள்வி, ஆளுநர் பார்க்க போனது தப்புன்றது உங்க பார்வை, அது சரியில்லை, அது அங்க போயிருக்க கூடாதுன்றது உங்க பார்வை, அது வரலாறு சொல்றீங்க. ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்குன்னு கேட்ட தமிழ்நாட்டுல எதுக்கு ஆளுநரை போய் பார்க்க போறாங்கன்றீங்க. நான் கேட்டது ஓபிஎஸ் ஏன் கூட போல? ஓபிஎஸ் போகாதுக்கு அவங்க அலுவலகத்திலிருந்து, தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க, பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் ரிலீஸ். அதில் அவர் பீரியாடிக்கல் செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி அட்மிட் ஆக வேண்டிய நிலைமை இருந்துச்சு, அதுக்காக அவர் அதனால தான் கலந்துக்கலைங்கிற அந்த விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. சரி சார், அந்த விளக்கமும் பொய் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லை. இல்லை சார், நான் சொல்ல மாட்டேன், பொய்யா. முதல் நாளே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாருங்க, அவர் முதல் நாளே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாரு, அதனால் வர முடியலங்கிறது தான். அவர் வந்து இந்த ஆளுநரை சந்தித்ததையோ அங்க இந்த விஷயங்களை சொன்னதையும் அவர் எதிர்க்கல. அவரும் இதே இஷ்யூஸ்ல அவரும் ஒரே மாதிரி ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்காரு. இந்த அதிமுகல சின்ன சின்ன சலசலப்பு ஏற்பட்டாலும் அதை பூதாகரமா பெருசாக்கி அந்த கட்சி உடையுதுங்கிற சொல்லக்கூடிய தன்மைங்கிறது தொடர்ந்து இருக்கு தமிழ்நாட்டுல. இப்ப ஏசர் தனித்தனி அறிக்கை கொடுக்குறாங்க, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு தனி அறிக்கை எல்லாம் வருதே சார், அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது சரி, அவங்களுக்கு சந்திக்க முடியாத நேரத்தில் தனி அறிக்கை, கூட்ட அறிக்கையும் வருது இல்லையா? கூட்ட அறிக்கை எவ்வளோ வருது நீங்க பாக்குறீங்களா? சமீபத்தில் கூட்ட அறிக்கை ஏராளமாக வருது, கூட்ட அறிக்கை ஏராளமாக வருதுங்க. ஒருத்தரை கட்சியிலேருந்து நீக்கணும்னா கூட்ட அறிக்கை தாங்க தந்தாகணும். சில விஷயங்களில் கருத்து சொல்லும்போது தனி அறிக்கை கொடுக்கலாம். இப்பெல்லாம் வந்து ட்விட்டரில் எல்லாரும் அவங்கவுங்க சில கருத்துக்களை போடுறாங்க அப்படித்தான். ஆனால் கூட்ட அறிக்கை தர வேண்டிய இடத்துல கூட்ட அறிக்கை தான் வருது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சிண்டு முடிகிறது ரொம்ப தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. சார் சார், அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இந்த மாதிரி தனித்தனியா பேட்டி கொடுக்க முடியுமா? தனித்தனியா அறிக்கை கொடுக்க? ஜெயலலிதா ஆட்சிங்கிற சர்வாதிகார ஆட்சிங்க. இல்ல சார், ஜெயலலிதா ஆட்சிங்கிற சர்வாதிகார ஆட்சி, அது வந்து ஒரு நபர் சர்வாதிகாரம், ஒற்றை ஆட்சி. அதுல யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது, யாராவது ஒருத்தர் பேசிட்டு தூக்கிடுவாங்க அந்த நிமிஷமே. அது மாதிரி இல்லது. இப்போ ஒரு ஜனநாயக உள்கட்சி ஜனநாயகம் இருக்கக்கூடிய கட்சியா அதிமுக வந்திருக்குது, அதைத்தான் நான் வரவேற்கிறேன். உள்கட்சி ஜனநாயகம் என்பது முக்கியம், மிக மிக முக்கியம். ஒற்றையாட்சி என்பது வாரிசு அரசியல்.
மன்னர் காலத்துல இருந்து நம்ம இன்னும் திரும்ப மாறல, பிரிட்டிஷ்கார ஆட்சியிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து நம்ம இன்னும் விலகல, பண்ணை அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விலகல, ஃபியூடல் மைண்ட் செட்ல தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அதனாலதான் ஒற்றையாட்சி சர்வாதிகாரம் அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனா இந்தியாவில் வாரிசு அரசியல் அற்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஆட்சி அமையதை நான் பாராட்டுறேன். அது அதிமுக தான் அதுக்கு முதல்ல அந்த மாதிரி வந்திருக்குது. அவங்க அதை திட்டமிட்டு செஞ்சாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், இயற்கையாவே அப்படி அமைஞ்சிருக்குது. அதை நான் வரவேற்கிறேன். அதிமுக சரியா நடக்குது ஓபிஎஸ்இபிஎஸ் தலைமையில அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா, இப்ப எல்லாருக்கும் முழுமையான அதிகாரம் இருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க கருத்துக்களை சொல்றாங்க, மாற்று கருத்துக்களை இருந்தாலும் சொல்றாங்க. கட்சிக்குள்ளார ஒருமித்த கருத்து இருக்கா? எல்லாரும் ஒரே கருத்தோட பயணிக்கிறாங்க. ஒருமித்த கருத்து எந்த கட்சிக்குள்ளயும் இல்லைங்க, எந்த கட்சிக்குள்ளயும் ஒருமித்த கருத்து கிடையாது. நிர்வாகிகள் மத்தியில கருத்துக்கள் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். ஆனா சர்வாதிகார ஆட்சி இருக்கும்போது அது வெளியே வராது. இந்த மாதிரி ஜனநாயக உள்கட்சி ஜனநாயகம் இருக்கக்கூடிய கட்சிகள்ல அது வெளியே வரும். அன்வர் ராஜா எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, எம்பியா இருந்தவரு, அவர் சொல்றாரு அதிமுகவினர் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் பொருளாதாரத்துல மேம்பட்டுக்கிட்டு பயந்துட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம பம்முகின்றனர் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி ஒரு பெரிய ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வந்திருக்குது. அவர் மேல ஏகப்பட்ட பிசினஸ்ல ஏராளமான மோசடி செஞ்சிருக்காருங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்குது, அது விசாரணையில இருக்குது. ஒருவேளை திமுக இப்படி பேசினா திமுக தன்னை ஒண்ணும் பண்ணாதுன்னு அவர் நினைக்கலாம். திமுக ஆட்சிக்கு கொஞ்சம் அனுசரணையா போலாம் அப்படின்னு நினைக்கலாம். எப்பயுமே வந்து சின்னம்மான்னு சொல்லிட்டு இருந்தாருங்க அவரு. அவர் எப்பயுமே சின்னம்மான்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் செஞ்ச ஒரே நல்ல காரியம் நான் என்ன சொல்றேன்னா, பாஜகவோட கூட்டணி வேணாம்னு சொன்னாரு, அதை நான் ஆதரிக்கிறேன். ஆனா பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது அந்த முத்தலாக் சட்டத்தை தடை பண்ணதுக்கு எதிராக ரொம்ப கடுமையா பேசினா அதை நான் ஏத்துக்கிறத. முத்தலாக் சட்டம் சரியானது, இஸ்லாமிய பெண்களுடைய உரிமைக்கானது. சசிகலா எல்லாம் அதிமுகவுக்கு தேவையில்லை, ஓபிசிபிஎஸ் சரியா கட்சியை கொண்டு போயிட்டு இருக்காங்கன்றீங்க. பண்ணிருக்காங்களேங்க, 5 வருஷம் ஆட்சியில, 4.5 வருஷம் ஆட்சியில அவங்க மேலும் வளர்ந்துருக்குறாங்கல்ல. ஏங்க, நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கோங்க, அதுக்கடுத்து 22 இது எம்எல்ஏக்களுக்கு நடந்த தேர்தல் எடுத்துக்கோங்க, இடைத்தேர்தல் எடுத்துக்கோங்க, அதுக்கடுத்து இப்ப இந்த அசம்பிளி எலெக்ஷன் எடுத்துக்கோங்க. அசம்பிளி எலெக்ஷன்ல அவங்க வரிசையா என்ன பண்ணிருக்காங்க, வரிசையா தோல்வி. நீங்க சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே தோல்வி. தோல்வினா கூட அவங்க செயலில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் வரிசையாக வந்துட்டு இருக்குது. இப்போ அசம்பிளி எலெக்ஷனில் ஒரு திமுக ரொம்ப ஆதரவான நிலையில் அந்த எலெக்ஷனில் இறங்குதுங்க. ஒன்று வந்து இந்த பாமகவோட சேர்ந்தது, இது நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன், பாமகவோட சேர்ந்ததுனால அதிமுகவுடைய பாரம்பரிய வாக்கு வங்கியான தலித்துக்கள் 80% திமுகவுக்கு வாக்களிச்சாங்க. வட மாநிலத்தில், வட மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் 60% வாக்களித்தாங்க. இதெல்லாம் அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள், அது திமுக போச்சு. அதே மாதிரி பாஜகவோட சேர்ந்ததுனால கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள், இவங்க கிறிஸ்டியன்ஸ் கூட கிடையாது, இஸ்லாமியர்கள் 70% திமுக வாக்களிச்சு, 75% திமுக வாக்களிச்சாங்க. அந்த இந்த ரெண்டுமே வந்து கூட்டணியினால வந்த பிரச்சனை. இந்த ரெண்டு அட்வான்டேஜோட திமுக களத்தை காணுதுங்க. ஆனாலும் இறுதியா என்னாச்சு, அவங்களால 3% வாக்குகள் தான் அதிகமா வாங்க முடியும். சசிகலா அவர்கள் அதிமுகவுக்கு உரிமை கோருகிறார், என்ன நடக்கும்? ஒண்ணுமே நடக்காது. அவங்க செய்ய வேண்டியது என்ன நான் சொல்றேன்னா, தனி கட்சி ஆரம்பிக்கணும் அதிமுக எதிராக, தங்களுடைய பலத்தை காட்டணும். எப்படி ஜானகி எம்ஜிஆர் வந்து அதிமுக நின்னப்ப எதிர்த்து ஜெயலலிதா அம்மையார் நின்னாங்களோ, தனி கட்சி ஆரம்பிச்சு நின்னாங்களோ, அது மாதிரி அவங்க தன்னுடைய தனி கட்சி ஆரம்பிச்சு அமமுக கூட இருக்கலாம், வேற வேற கட்சி கூட ஆரம்பிக்கலாம், ஆரம்பிச்சு அவங்க வந்து தங்களுடைய பலத்தை காட்டுவது தான் சரியான முறை. இவங்க தொடர்ச்சியா அதிமுக இருக்கிறேன் சொல்றதுங்கிறது அது பகல் கனவு, அதுல எதுவுமே நடக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் சார். மூத்த தலைவர் அதிமுகவில் இருந்தவர் ஆர் எம் வீரப்பன் அவர் வந்து சொல்லியிருக்காரு, இனி அதிமுகவிற்கு வெற்றியே கிடையாது, திமுக ரொம்ப வலுவா இருக்கு, அண்ணா காலத்து ஆட்சியே இன்றைக்கு வந்து திமுக கொடுத்திருக்குன்னு ஒரு மூத்த தலைவர் சொல்லியிருக்காரு. இதற்கு உங்க பதில்? அவர் சொல்றது நிதர்சனத்துக்கு எதிரா இருக்குது, ரியாலிட்டிக்கு எதிரா தான் அவர் பேசுறாரு. ரியாலிட்டியில திமுக இன்னைக்கு வலுவா இருக்கா இல்லையா? திமுக வலுவா இருக்கு, அதிமுக அடுத்த கட்டத்துல வலுவா இருக்கு. அவர் அதிமுக அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு பாருங்க, இல்ல காணாம போயிடும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதெல்லாம் அவர் ரொம்ப தப்பான, ஒரு முன்னால எம்ஜிஆருடைய சீடரா இருந்தவர், அதிமுகல முக்கிய பங்கு வகித்தவர், அமைச்சரா இருந்தவர் இப்படி எல்லாம் பேசுறாருன்னா, அவர் ஜெயலலிதாவுக்கு எதிராக இருந்தாரு. அதனால ஜெயலலிதாவுடைய கட்சி இது இந்த இவங்க ஜெயலலிதாவை தூக்கி பிடிக்கிறாங்க, அது அவருக்கு பிடிக்காம போலாம். அவரை தூக்கி பிடிக்கணும்னு நினைப்பாரு. அவரை யார் தூக்கி பிடிச்சா யாருக்கு தெரியும்,
உங்களுக்கும் எனக்கு தான் தெரியும் அவரை ஆரம்பினா, உங்களுக்கும் எனக்கு தான் தெரியும், மக்களுக்கு தெரியாது. அவரை எப்படி தூக்கி பிடிப்பாங்க? அதுக்காக அவரு திமுகவுக்கு ஆதரவா காலம்பூரா அதிமுகல இருந்தவர், அதிமுகல எல்லா பலன்களையும் அனுபவிச்சவர், இப்ப திமுகவுக்கு ஆதரவா பேசுறாரு. அதை எப்படி ரசிக்க முடியும்? அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அவருடைய அவருடைய இயலாமையை, அவருடைய சிந்திக்கும் தன்மை இல்லாமையை, அவருடைய ஆகுருதியை எல்லாமே இப்ப கேள்வி வைக்க வேண்டியது. அது உங்க வார்த்தை, உங்களுடைய வார்த்தைக்கு நீங்களே தான் பொறுப்பு. ஒரு மூத்த தலைவர் அவரு, எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆருக்கு நிழலா இருந்தவர். ஆரம்பீரப்பனை போல ஒரு தலைவர் இருக்கணும், ஆரம்பீரப்பனை போல ஒரு அரசியல்வாதி வேணும்னு எம்ஜிஆரே பதிவிட்டிருக்காரு அப்படின்ற வரலாறு உங்களுக்கு தெரியும், அதையும் நான் சொல்லிடுறேன். அன்னைக்கு ஆரம்பிய சொன்னாரு, இன்னைக்கு ஆரம்பி வேற மாதிரி இருக்காரு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திருக்கலை சார். நன்றி மாதேஷ். நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.